சொல்லு தமிழ் ரீமேக், நடிகை சதா தயாரிப்பாளராக மாறும் அவதாரம், இசையமைப்பாளராக மாறிய பாடகி பி சுசீலான பல இன்ஃபர்மேஷன்ஸோட வருது காம்பஸ் சினிமா. ஹிந்தியில் ஹிட்டான தும்ஹாரி துலு தமிழ் ரீமேக்ல தற்போது வித்யாபாலன் கதாபாத்திரத்துல ஜோதிகா நடிக்கிறாங்க. ராதாமோகன் இயக்கும் இந்த படத்துல ஜோதிகாவின் கணவரா விதார்த்தி நடிப்பதா தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில இதில் வழக்கமான ஹீரோ கதாபாத்திரம் இல்லாம கதாபாத்திரத்தை புரிஞ்சு கொண்டு ஹீரோயிசம் காட்டாம நடிக்கணுங்கிறதுனால இளம் நடிகர்கள்ல விதார்த் இந்த கதாபாத்திரத்திற்கு சரியா இருப்பார்னு தேர்வு செஞ்சதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துல விதார்த் தன் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்துவார்னு எதிர்பார்க்கப்படுது. பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் சீனு ராமசாமி தற்போது உதயநிதி ஸ்டாலின் நடிப்புல கண்ணே கலைமானே என்கிற படத்தை இயக்கியிருக்காரு. படப்பிடிப்பு முடிஞ்சு பின்னணி வேலைகள் மும்மரமா நடைபெற்று வரும் இந்த நிலையில விரைவில் சமுத்திரக்கனியோட நடிப்புல ஒரு புதிய படத்தை தான் இயக்க போவதாகவும் தெரிவிச்சிருக்காரு சீனு ராமசாமி. மேலும் இந்த படம் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாக இருக்கும் மாமனிதன் படத்திற்கு பிறகே இயக்க இருக்கேன்னு அறிவிச்சிருக்காரு. சமுதாய கருத்துக்கள் நிறைந்த பரபரப்பான படமாக சமுத்திரக்கனி நடிக்கும் படம் இருக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. இவர்கள் கூட்டணியில் உருவாகும் இந்த புதிய படம் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகை சதா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்த பிறகு தெலுங்கு, கன்னடம் என்று பல மொழிகள்ல நடிச்சிட்டு வந்தவங்க தற்போது மீண்டும் தமிழ் சினிமால ஒரு ரவுண்ட் வருவதற்காக தான் நடிச்ச டார்ச் லைட் படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கான விழிப்புணர்வு படமாக உருவாகி உள்ள இந்த படத்தை விஜய் நடித்த தமிழன் படத்தை இயக்கிய மஜித் இயக்கியிருக்காரு. கான்பிடன்ட் பிலிம் கேப் நிறுவனம், ஆர்கே ட்ரீம் வேர்ல்ட் மற்றும் ஒயிட் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தின் தரத்தையும் மேக்கிங்கையும் பார்த்து வியந்திருக்கும் சதா இயக்குனர் மஜித் இயக்கும் அடுத்த படத்தை தானே தயாரிக்க இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் சதா கோலிவுட்டில் தான் விட்ட இடத்தை பிடிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. பாடகி பி சுஷிலா 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகள்ல பாடலை பாடிட்டு வராங்க. 40,000 பாடல்களுக்கு மேல பாடி பல தேசிய விருதுகளை பெற்ற இவங்க தற்போது ஒரு திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக அவதாரம் எடுக்க இருக்காங்க. எஸ் அஜய் இயக்கும் இந்த படம் நீட் தேர்வுக்கு எதிராக போராடி உயிரிழந்த அனிதாவின் வாழ்க்கையை மையமா வச்சு டாக்டர் எஸ் அனிதா MBBS என்று உருவாகி வருகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எல்லாரையுமே தன்வசம் திரும்ப வைத்த ஜூலி இதில் நாயகியா அறிமுகமாகறாங்க. படத்தின் கதையை கேட்டு நெகிழ்ந்த பி சுஷிலா இந்த படத்திற்கு இசையமைக்க ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் சினிமா உலகத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நம்ம காம்பஸ் சினிமாவில பாத்திருப்பீங்க. அடுத்ததா வரப்போறது உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸோட இன்னொரு பக்கத்தை சொல்ற காம்பஸ் சீக்ரெட். சினிமா நாயகிகளுக்கு மணமகன் பார்க்க தனி வெப்சைட்டை உருவாகும் காலம் விரைவில் வர இருக்கு. பல நாயகிகளுக்கு மாப்பிள்ளை தேடி வரும் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலைதான் மிச்சம். தொழிலதிபர்கள் யாராவது சிக்கி அவர்களுடன் பாதியிலேயே வாழ்க்கையை வீணாக்கி கடந்த கால வரலாற்றை மனசுல வச்சு தேடி வருகின்றனர். இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறவங்க யோக நாயகி இஞ்சி இடுப்பழகிதான். அவங்க மனசால ரொம்ப நல்லவங்க, யார்கிட்டயுமே கோபம் பொறாமைன்னு எதுவுமே இல்லாதவங்க. இவங்களுக்கே இப்படின்னா மத்தவங்களுக்கு என்ன கதியோன்னு பகிரங்கமா வருத்தப்படுதான் தென்னிந்திய சினிமா. தெலுங்கு சினிமாவின் ஹாட் டாபிக்கான ஸ்ரீலிக்ஸ் தற்போது இந்திய அளவுல பிரபலமான ஒன்றாகி இருக்கு. தெலுங்கு சினிமா உலகம் கொஞ்சம் டேஞ்சரான உலகம்தான். அங்க மட்டும் கோவப்பட்டா துப்பாக்கி சூடுகள் கூட பலவும் நடந்திருக்கு. அங்க ஒரு பெண் தைரியமா பலரோட ரகசியத்தை உடைச்சிட்டு வராங்க. கடந்த வாரம் அவர் வெளியிட்ட சில ஸ்கிரீன்ஷாட் அவங்க கூட தவறா பேசிய அந்த இயக்குனரை வெளிப்படையா போட்டு உடைக்க வீடு வர பிரச்சனை போயிருக்கான். நம்ம வீட்டுக்கும் பிரச்சனை வர போகுதுன்னு எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கலான்னு ஸ்ரீ அகைன்ஸ்ட் ஆர்மிய ரெடி பண்ணிருக்காங்களாம். அதிரடி ஆரம்பிக்க சில நாட்கள் மட்டுமே உள்ளதா சோர்ஸும் சொல்றாங்க. வைகை காத்து புயலாகிடுச்சான், என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு நிலையான முடிவை எடுத்துட்டாங்களாம். அடுத்த கட்ட நடவடிக்கையா தன்னை நெருங்காம இருக்க பக்காவா ஒரு லெட்டரையும் ரெடி பண்ணி சங்கத்துக்கு அனுப்பிட்டாராம். இதையும் தாண்டி பிரம்மாண்டம் தயாரிப்புல ஏதாவது பிரஷர் வந்தா பத்திரிகையாளர்களை சந்திச்சு தன்னிடம் உள்ள நியாயங்களை சொல்ல தயாராகவும் இருக்காராம் நம்ம வைகை. மதுரக்காரன் சினிமா டைலாக்க மட்டும் இல்லைங்க, இனி பாப்பீங்கன்னு கங்கணம் கட்ட தொடங்கிட்டாராம். ஃபாரின் நடிகை எப்பவுமே ஏதாவது சிக்கல்ல மாட்டுறது வழக்கமாவே ஆயிருச்சு. அதுவும் பாகம் 2 படத்துல கமிட்டான பின்னாடியும் சற்று அதிகமாவே போயிருச்சு.
கடந்த வாரம் அம்மணி அவர் ஊர்ல ஒரு கிளப்ல தன்னோட தோழியோட லிப்லாக் அடிக்க அந்த புகைப்படம் நெட்ல வந்து வைரலாயிருக்கு. ஆனா அவங்க ஊர்ல இதெல்லாம் சகஜம்தானே? இது எப்படி பிரம்மாண்டத்தை கடுப்பேத்துங்கிறது தான் சிக்கல். ஒருவேளை அவரை கடுப்பேத்துறக்கே இப்படி பண்றாரோ அப்படிங்கறது தான் ஹாலிவுட்ல பேசிட்டு இருக்காங்களா. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துல கூட வைரல் ஆகிறது எப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த எக்ஸ்ட்ரா தோட்டா படத்தின் நாயகி அவர் ட்விட்டர்ல வாழ்த்து தெரிவிக்கும் போது அவங்க வெளியிட்ட புகைப்படம் தான் ஹைலைட். இதுல மேலாடையே இல்லாம இவங்க கொடுத்த போஸ்ட கண்ட நெட்டிசன்கள் இப்படி தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு நீங்க சும்மாவே இருந்திருக்கலான்னு கலாய்ச்சி தள்ளி இருக்காங்க. என்னதான் வெளிமாநில வளர்ப்பா இருந்தாலும் நம்ம கலாச்சாரம் தெரியாமையா இருக்கும். வைரலானாதா வாய்ப்பு வருதான். இதற்கு இவங்க மட்டும் என்ன விதிவிலக்கா? உச்ச நடிகர் அரசியல் வரவுக்கு பின்னாடி அவரை பத்திய கலாய் மீம்ஸ் ரொம்ப அதிகரிச்ச வண்ணமாவே தான் இருக்கு. இத பத்தி அவரிடம் நேரடியாகவும் காட்டியிருக்கு அவங்களுடைய இணையதள நெட்வொர்க் குழு. இதை கண்டு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம எல்லாத்தையுமே பார்த்துட்டு வராங்களா நம்ம உச்சம். எதையோ மனசுல வச்சு அதுக்கு ஏத்தது போல அடுத்த கட்ட மூவும் இருக்குமா? ஆனா விமர்சனங்களை மதிக்கும் திறன் கொண்டவங்க தான் அரசியல்ல தலை தூக்க முடியுங்கிறது தெரியாதா நம்ம தலைவர்னு அவங்களுடைய ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்களாம். வம்பு நடிகர் தண்ணிக்கு கெஞ்சியதை வறுத்து எடுத்துட்டாங்க. எல்லா தரப்பிலையும் அவர் பிரஸ் மீட்ல பேசியதும் வைரலாகி அடுத்த மாநிலம் வரை போனதுதான். அதையும் தாண்டி அவரோட கெட்டப்பு தான் அதிகம் பார்க்க வச்சிருக்கு. உச்ச நடிகரோட அடுத்த படத்தோட கெட்டப்ல வளம் வர்றதுதான் இவர் சில இடங்கள்ல ஓபனா அவரை பத்தி கமெண்ட் அடிக்க எல்லாமே வஞ்சந்தீர்க்கத்தானா? ஒரு காலத்துல இவர் வாழ்க்கையில உச்சம் தலையிட்டதால இந்த சமயத்துல இவர் களத்துல இறங்கியிருக்காரு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருமா? இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. எல்லா நாயகியும் தன்னை நிலைநிறுத்திக்க ஒரு கட்டத்துல தயாரிப்பாளர் அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த லிஸ்ட்ல தற்போது இணைஞ்சிருக்கிறது நம்ம சாதாரண நடிகை. பல முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்ட இவங்க தற்போது மார்க்கெட் இல்லாம நாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதை ஒன்ன தானே தயாரிக்கும் முனைப்புல இருக்காங்களாம். இவரை சுத்தி உள்ளவங்க இவர் எடுத்த முடிவுக்கு என்ன சொல்லி இருப்பாங்கன்னு தெரியலையா. எப்படியோ கப்பல் கரை சேர்ந்தா சரி. பல இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்ட ஒரு ரியல் ஹீரோவா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தலைவர் இப்போ அவருடைய 40 வருட சினிமா பயணத்தை ரீசெண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காரு. சினிமாவில ஜொலிச்சு பின்னாடி அரசியல குதிச்ச இவரு பல கருத்து தரும் படங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு தான் வாழ்த்துக்கள் அதிகமா வந்திருக்கு. ரொம்ப நாளாவே பட வாய்ப்புகளே இல்லன்னு புலம்பிக்கிட்டே இருந்த இந்த ஒல்லி நடிகைக்கு இப்போ ஒரு பெரிய படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கான். அவங்க கேரக்டர் தேசிய ராணுவ வீரர்களின் கதைக்களத்தையும் கொண்டிருக்கான். அதுக்காகவே அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ நேர்ல சந்திச்சு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய ஹோம்வொர்க் பண்றாங்களாம். டெக்னாலஜி மற்றும் உலகத்துல புதுசா அறிமுகமா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இன் காம்பஸ் அப்டேட்ஸ். செவ்வாய் கிரகத்திற்கு ரோவர் கருவியை நாசா அனுப்பியுள்ளது. அது ஆராய்ச்சிகள் செய்து முடிவுகளை பூமிக்கு அனுப்பி வருகிறது. அது மிகவும் மெதுவாக நகர்ந்து ஆய்வு செய்து வருகிறது. பூமிக்கு தகவல்களை அனுப்ப அதிக நேரமும் எடுத்துக்கொள்கிறது. இதனால் அதிக எரிபொருட்களையும் எடுத்துக்கொள்கிறது. மேலும் இது அனுப்பும் தகவல்கள் சில நேரங்களில் சரியாக இருப்பதில்லை. எனவே இதை கைவிட விஞ்ஞானிகள் முடிவு செய்துள்ளனர். அதற்கு பதிலாக ரோபோ தேனீக்களை அனுப்ப முடிவு செய்துள்ளனர். இதற்கு மார்ஸ் பீஸ் என பெயரிட்டுள்ளனர். இவை 3 முதல் 4 சென்டிமீட்டர் வரைதான் அளவு இருக்கும். இந்த தேனி ரோபோவில் சிறிய கேமரா, சிறிய சென்சார் என்று நிறைய வசதிகள் இருக்கும். ஒவ்வொரு தேனியிலும் ஒவ்வொரு வசதியை ஏற்படுத்தி அங்கு பறக்க வைக்கலாம். 20க்கும் மேற்பட்ட ரோபோ தேனீக்கள் அனுப்பப்பட உள்ளன. இவற்றில் சிறிது நேரம்தான் சார்ஜ் இருக்கும். இதனால் அங்கு இதனுடன் ஒரு ரோவர் அனுப்பப்பட உள்ளது. இதை வைத்து அனைத்து ரோபோக்களுக்கும் சார்ஜ் செய்ய முடியும் எனவும் எரிபொருள் செலவும் மிகவும் குறைவாகும். இந்த ரோபோக்கள் இன்னும் 2 வருடங்களில் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் சூரிய ஒளி மின் திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் எண்ணெய் வளம் மிக்க நாடான அரேபியாவில் உலகிலேயே மிகப்பெரிய சூரிய ஒளி மின் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இங்கு ரூபாய் 13 லட்சம் கோடியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சவுதி அரேபியாவின் நிதி நிறுவனமும் ஜப்பானின் சாப்டேங் குரூப் கார்பரேஷன் நிறுவனமும் இணைந்து இதை உருவாக்குகின்றன. இந்த ஆண்டில் ரூபாய் 32,000 கோடி செலவில் இந்த திட்டம் தொடங்கப்பட இருக்கிறது.
இதன் மூலம் 7.2 ஜிகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அது படிப்படியாக உயர்த்தப்பட்டு 2030 ஆண்டில் 200 ஜிகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படும். அப்போது அதன் முதலீடு ரூபாய் 13 லட்சம் கோடியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது உலகில் தற்போதுள்ள சூரிய ஒளி மின் திட்டங்களை விட 100 மடங்கு பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவை சேர்ந்த தம்பதியினர் 2013 கார் விபத்தில் உயிரிழந்தனர். மரணத்திற்கு பிறகு அவர்களின் கருமுட்டைகள் நான்ஜிங் மருத்துவமனையில் -196 டிகிரியில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கருமுட்டைகளை வாடகை தாயின் கருவில் செலுத்தி வளர வைக்க விரும்பினர். லயோஸ் நாட்டை சேர்ந்த ஒருவரின் வயிற்றில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த சீன தம்பதியின் கருமுட்டைகள் செலுத்தப்பட்டன. இதன் மூலம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஆண் குழந்தையும் பிறந்தது. இந்த குழந்தையை இறந்து போன சீன தம்பதியின் பெற்றோர்கள் வளர்க்கின்றனர். இறந்து போனவர்களின் கருமுட்டையிலிருந்து குழந்தை பெற்ற சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மாகாண பல்கலைக்கழக ஆராய்ச்சி பிரிவு மாணவர்கள் ஸ்மார்ட் போன் பயன்பாடு குறித்து ஆய்வு நடத்தியுள்ளனர். அதில் 135 மாணவர்களிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் அளவுக்கு அதிகமாக ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவோருக்கு தனிமை, கவலை, மன அழுத்தம் ஆகிய உணர்வுகள் அதிகமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் போதைப் பொருளுக்கு ஒருவர் எப்படி படிப்படியாக அடிமையாவாரோ அதே போன்று ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாகி அதை அதிகம் பயன்படுத்துவதும் கண்டறியப்பட்டது. முதலில் மூளையில் உள்ள நரம்பு மண்டலங்களில் பாதிப்பு ஏற்படத் தொடங்கும். பின்னர் போதைப் பொருட்களால் உடல்நலம் கெடுவது போன்ற பாதிப்பு ஏற்படுவதாக ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக காலம் வாழ்ந்து வரும் ஆண் பெண்களை உலக சாதனை பதிவுகளை நிர்வகித்து வரும் கின்னஸ் நிறுவனம் அங்கீகாரம் அளித்து சிறப்பித்து வருகிறது. உலகின் அதிக வயதுடன் வாழும் ஆணுக்கான கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் மாசாசோ. ஜப்பான் நாட்டை சேர்ந்த இவர் தற்போது 112 வயதினை கடந்து சாதனை படைத்துள்ளார். இவர் தற்போது தன் மகன், மகள், பேரன், பேத்தி என அனைவருடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார். இவருக்கு அதிகம் பிடித்த உணவு வகைகள் கேக் மற்றும் ஸ்வீட் ஆகும். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கேம்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சோ இந்த வாரம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு காம்பஸ் ஸ்போர்ட்ஸ்ல பாக்கலாம். ஆஸ்திரேலியாவின் கோல்கோஸ் நகர்ல கடந்த 21வது காமன்வெல்த் போட்டியில் இந்தியா 26 தங்கம், 20 வெள்ளி, 20 வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. குறிப்பாக டேபிள் டென்னிஸில் இதுவரை இல்லாத வகையில் அபாரமான ஆட்டத்தை இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் வெளிப்படுத்தி பதக்கங்களை அறுவடை செய்தனர். இந்த நிலையில் இந்தியா 66 பதக்கங்களுடன் 3வது இடத்தை பிடித்துள்ளது.